வணக்கம். கமல்ஹாசன் அவர்கள் மேல செருப்பு, முட்டை, தக்காளி இதெல்லாம் வீசியிருக்காங்களே, இப்ப கூட உங்களுக்கு எதிர்ப்பு வலுக்குதுன்னு தோணலையா? அவர் மேல இந்த மாதிரியான பொருட்கள், வாயில சொல்லக்கூட பிடிக்காத பொருட்களை வீசினது மிகவும் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கப்புறமும் வந்துட்டு எதிர்ப்பு வலுக்குதுன்னு சொல்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா முட்டாள்தனமான விஷயம். எதிர்ப்பு வலுக்குதுன்னாக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கும்பலே வந்து தாக்கி இருக்கணும். ஆனால் இப்ப தாக்கி இருக்கிறது ரெண்டு பேர், மூணு பேர் கை கூலிங்க. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அரசியல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. விஜயகாந்த் வந்து நாக்க கடிச்சுக்கிட்டு ஜெயலலிதாவை திட்டும் போது ஏன் வந்து அப்பெல்லாம் யாரும் செருப்பு தூக்கி அடிக்கல? பிரேமலதா, விஜயகாந்த், விஜய் மந்திரிகளையும் ஜெயலலிதாவையும் வந்துட்டு எவ்வளவு அசிங்கசிங்கமா பேசினாங்க. இவங்களெல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டு பொம்பளைங்க எப்படி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு விடுறாங்கன்னு கேட்டாங்க. அப்பெல்லாம் செருப்பு தூக்கி அடிக்கல, அப்பெல்லாம் வந்துட்டு கேவலமா தெரியல. இதை விட எவ்வளவு கேவலமா எல்லாம் பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் வந்துட்டு யாருக்கும் கேவலன்னு தோணல. ஜெயலலிதாவை வந்துட்டு ஸ்டாலின் எவ்வளவு அசிங்கசிங்கமா பேசியிருக்காரு, அப்பெல்லாம் வந்துட்டு கேவலன்னு தோணல. அப்பெல்லாம் யாரும் செருப்பு தூக்கி அடிக்கல. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சி ஆர் சரஸ்வதி எரும மாடு சிரிச்சு யாரும் பார்த்து பாக்கல அப்படின்னா வந்துட்டு நேரா போங்க, எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறத பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தோணல, அப்பெல்லாம் செருப்பு தூக்கி அடிக்கணும்னு தோணல. இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் செருப்பு தூக்கி அடிக்கல. சாதாரண ஒரு விஷயம், உண்மையான விஷயம், ஒரு இந்து தீவிரவாதி இவர் தான் வந்துட்டு காந்தியை கொலை பண்ணாரு. முதல் இந்து தீவிரவாதி, முதல்ல வந்துட்டு தீவிரவாதி வந்தது வந்துட்டு நாத்துராம் கோட்ஸே, அவர் தான் வந்துட்டு, அவர் வந்துட்டு ஒரு இந்து, சோ வந்துட்டு இந்து தீவிரவாதின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மொத்தம் முழு மொத்த பொறுப்பு பாஜக மற்றும் அதிமுக, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பாக தெரியும். ஒன்னு, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியவே தெரியாது. அதிமுக வேணும்னா நினைச்சிட்டு இருக்கலாம், நாம வந்துட்டு பாஜக கூட சேர்ந்து வந்து ரெண்டு வருஷத்தை நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி கிடையாது. பாஜக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வட மாநிலங்கள்ல என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்குதோ, என்ன அரசியலை இதுவரைக்கும் அவங்க காட்டினாங்களோ, புதுவிதமான அரசியலை, அசிங்கமான அரசியலை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்களோ, அந்த அரசியலை தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியான ஒரு அரசியல் பண்றதுக்கான சான்ஸ இந்த அதிமுக இன்னைக்கு ஆண்டு இருக்கிற அதிமுக அரசு கொடுத்துருச்சு. இன்னைக்கு ஒருவேளை இதே போக்கு போயிட்டு இருந்தது அப்படின்னா இது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, யூபி, உத்தராஞ்சல், பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, இந்த மாதிரியான ஹரியானா, ராஜஸ்தான், இந்த மாதிரியான அநியாயமான ஆணவ கொலைகள், அடிதடி, தலித் மக்களுக்கு எதிரான வந்துட்டு வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் கொடுமைகள், இந்த மாதிரியான வன்முறைகள், இந்த மாதிரியான கொடுமைகள், இந்த மாதிரியான தவறுகள் நடந்துகிட்டே இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். ஏற்கனவே நாம வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த விஷயத்த. பாஜக என்னைக்கு வந்துட்டு சென்டர்ல வந்ததோ அன்னையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்து இளைஞர்கள் இங்க வந்துட்டு திருட்டுத்தனம் பண்றாங்க, கொலை பண்றாங்க, கொள்ளை பண்றாங்க, மனசாட்சியே இல்லாத பல வேலைகளை செய்திருக்காங்க, அதை நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலைகள், ரயில்வேல வந்து எவ்வளவு பேர் ரயில்வேல வந்து வட மாநில இளைஞர்களுக்கு வந்துட்டு வேலை கொடுக்குறாங்க, போஸ்ட் ஆபீஸ், பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயின்னு இருக்கு. அதிமுக தமிழ்நாட்டை வந்துட்டு அடகு வச்சு ரெண்டு வருஷத்தை காப்பாத்தி பார்த்துட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. இது மாதிரியா செய்துட்டு இருந்தால் அதிமுக உள்பட ஒரு கட்சி கூட இங்க இருக்க முடியாது. இந்த மாதிரியான அநியாயம் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி மகாராஷ்டிராவில் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலையை தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க. அதுக்கு முழு முதல் காரணம் அதிமுகவா மட்டும்தான் இருக்கு. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, கமல் மன்னிப்பு கேட்டுட்டா இதை பத்தி நாங்க பேசுறதை விட்டுட்டோம் சொல்லியிருக்காரு, கமல் மன்னிப்பு கேட்பாரா? அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை இன்னும் அசிங்கமா ஏதாவது சொல்லணும்னா வந்துட்டு சொல்லலாம், ஆனால் அந்த ஆளுக்கு வந்துட்டு உண்மையிலேயே புத்தி இருந்தால் போயிட்டு கமல்கிட்ட எந்த மாதிரியான பேசணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்றத வந்துட்டு டியூஷன் எடுத்துக்க சொல்லுங்க. அவர்கிட்ட போயிட்டு டைம் கேட்க சொல்லுங்க. ஒருவேளை அவர் கொடுத்தால் அவர் வந்துட்டு மாண்பும் பண்பும் கத்து கொடுப்பார். அவர்கிட்ட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க. ராஜேந்திர பாலாஜிக்கு இருக்கிற மரியாதை என்ன ஏதுன்றது வந்துட்டு என்னைக்கு இந்த கவர்மெண்ட் கீழே விழுதோ, ஒருவேளை இந்த ரெண்டு வருஷத்தை முழுசா முழுமையடையுதோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜேந்திர பாலாஜி மறுபடியும் ஒரு எம்எல்ஏவா செலக்ட் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் பேசுறேன். ஒருவேளை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நான் பேச மாட்டேன். அப்படி இல்லாட்டி ராஜேந்திர பாலாஜியை எதிரில் போயிட்டு நின்று நான் கேட்பேன், ஏன் இன்னைக்கு நீ பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கமல்ஹாசன் மீது இந்த காலனி வீச்சு எதை காட்டுது? எதை காட்டுது? இப்ப சொன்னே பிஜேபி வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள காலு ஊன்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கிறது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல
அதிமுக பேசலை. அதிமுகவோட ரூபத்துல பிஜேபி தான் பேசிட்டு இருக்கு. இந்த கல் வீசுறது, கல் செருப்பு வீசுறது, முட்டை போடுறது, தக்காளி அடிக்கிறது, இது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல முட்டாள்தனமாக செய்யப்படும் ஒரு முட்டாள்தனமான செயல். இந்த செயலை வந்துட்டு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நாம பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு செய்யறாங்க அப்படின்னா இது பாஜகவோட தூண்டுதல், பாஜகவோட கைகூலிகள், பாஜகவோட டயர் நக்கிகள். டயர் நக்கிகள் அடிக்கடி அன்புமணி ராமதாஸ் தான் சொல்லுவார். அந்த மாதிரி வந்துட்டு டயர் இல்லை செருப்பு நக்கிகள், அந்த மாதிரி செருப்பு நக்கிகள் தான் வந்துட்டு இந்த மாதிரி இன்றைக்கி அந்த வேலை செஞ்சிருக்காங்க. இதுக்கு மேல இந்த நிலையில கூட கமல்ஹாசன் பிரச்சாரத்தை மேற்கொள்வாரா? கண்டிப்பா மேற்கொள்வார். அவர் வந்துட்டு ஆம்பளை பொம்பளை கிடையாது. பிரக்யா சிங் தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சாமியார், பிரக்யா சிங் தாக்கூர் மாலேகாவும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. அதுல வந்துட்டு பல மக்கள் வந்துட்டு உயிரிழந்தாங்க. அந்த அந்த மாலேகாவ் பிளாஸ்ட்ல வந்து முக்கிய மாஸ்டர் மைண்டா இருந்து பிளாஸ்ட் பண்ணினது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரக்யா சிங் தாக்கூர் தான். இந்த பிரக்யா சிங் தாக்கூர் நேத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நேத்து மீன்ஸ் 15-16 சொல்லிருக்காங்க, தேசபக்தர் நாத்துராம் கோட்ஸே ஒரு தேசபக்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிரக்யா சிங் தாக்கூர் இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசல அபிமான வேட்பாளராக பாஜகவால் நிறுத்தப்பட்டுள்ள அபிமான வேட்பாளர் யாரு? பிரக்யா சிங் தாக்கூர். மாலேகாவ் குண்டு வெடிப்புல மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவர் இவர். ஜெயில இருந்தார், ஜெயில இருந்து இவங்களோட ஆசீர்வாதத்தில் வெளியே வந்தார். வெளியே வந்துட்டு அவங்க கட்சியிலேயே பாஜகவோட ஆசீர்வாதத்தில் வெளியே வந்து அவங்க கட்சியிலேயே வந்து மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டிடுறார். அந்த அம்மா சொல்றாங்க நாத்துராம் கோட்ஸே வந்துட்டு ஒரு நல்ல தேசபக்தர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது எதிர்ப்பு வலுத்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க வந்துட்டு இல்லை நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் சொன்னதை வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார். கண்டனம் ஏன் தெரிவிக்கிறீங்க? அடுத்த கட்சிக்காரனாக செருப்பு தூக்கி அடிப்பீங்க, ஆனா வந்துட்டு கண்டனம் தெரிவிப்பீங்களா? உங்க கட்சிக்காரனா? உங்க கட்சிக்காரன் தானே. பிரக்யா சிங் தாக்கூரை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க, கிடையாது இவங்க எங்க வேட்பாளர் கிடையாது, இவங்களை வந்து நாங்க நிக்க வைக்கல, இவங்களை வந்து நாங்க தூக்குறோம், வேற வேட்பாளரை போடுறோம், இல்லைனாக்கா வந்துட்டு அந்த வேட்பாளருக்கு இது கிடையாது, யாரோ வந்துட்டு பண்ணிட்டு போட்டோம், யாரோ ஜெயிச்சுட்டு போட்டோம், எப்படியாவது எங்க வேட்பாளர் இல்லாமலே வந்துட்டு அந்த தொகுதியில இது நடந்துட்டு போட்டோம், தேர்தல் நடந்துட்டு போட்டோன்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? உங்களுக்கு வந்துட்டு தேர்தல் முக்கியம், நாத்துராம் கோட்ஸே முக்கியம், ஆனால் மகாத்மா காந்தி முக்கியம் கிடையாது. பாஜகவோ ஆர்எஸ்எஸ்கோ மகாத்மா காந்தி முக்கியம் கிடையாது. காலையில போய் இதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலையில போய் மகாத்மா காந்திக்கு மாலை போடுவார், சாயங்காலம் போய் பாத்தீங்கன்னா வந்து நாத்துராம் கோட்ஸேவுக்கு போய் மாலை போடுவார், காலில் வந்து கும்பிட்டு வருவார். அப்புறம் எப்படி உங்களை வந்துட்டு இந்த தேசம் நம்பும்? நீங்க கேக்குறீங்க நாங்க தான் தேசத்தை வந்துட்டு காப்பாற்ற வந்த தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க. முதலெல்லாம் வந்துட்டு இதே பாஜகவோட நாரா நாரானா கோஷம் என்னவா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாரத் மாதா கி ஜெய் எங்க மாறிச்சு, ஏன் மாறிச்சு, எப்படி மாறிடுச்சு? ஜெய் ஸ்ரீராம் வந்துட்டு பொய்ன்னு ஜனங்க ஒத்துக்கிட்டாங்க, நம்பிட்டாங்க, காப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க பேசுற ஒரு ஒரு விஷயமும் பொய். ஜெய் ஸ்ரீராமாக இருந்த அதே கோஷம் இன்னைக்கு மகாத்மா பாரத் மாதா கி ஜெய்னு மாறி இருக்கு. இதுதான் வந்து உங்களோட உண்மை. இதை வந்துட்டு ஜனங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா பாவம், பேச தெரியாது, ஜனங்க யோசிக்க தெரியாது. அந்த மாதிரி ஜனங்களை ஏமாத்தி ஒரு ஒரு நாளும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பிரக்யா சிங் தாக்கூர் விஷயத்துல நான் ரெண்டு நாளைக்கு முன்ன இதுக்கு முந்தி கொடுத்த வீடியோல, இதுக்கு முந்தி கொடுத்த இன்டர்வியூல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு எதையும் யோசிச்சு பேசுவார், அதை வாபஸ் வாங்க மாட்டார். ரெண்டே நிமிஷத்துல வந்துட்டு பிரக்யா சிங் தாக்கூர் கக்கினதை வந்துட்டு மறுபடியும் நக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த சர்ச்சை சம்பந்தமா கோவிலோட ஜீயர்கள் எல்லாம் கூட வெளியே வந்து பேசியிருக்காங்களே. இந்த ஜீயர்கள் எல்லாம் எங்க போயிருந்தாங்க? இவ்வளவு நாள் இந்த ஜீயர்கள் எல்லாம் யாருன்னே தெரியாது யாருக்கும். தமிழ்நாட்டில் டோட்டல் தமிழ்நாட்டுக்கு எந்த தமிழ்நாட்டில் ஒருத்தனுக்கு கூட தெரியாது. கோவிலுக்கு உள்ள போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரவனுக்கு எந்த விமனம் ஜீயர் தெரியோ தெரியாது. இந்த ஜீயர் எல்லாம் எங்க மறைஞ்சிருந்தானுங்க? நல்லா அருமையா வந்துட்டு ரூமுக்குள்ள ஏசி போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தானுங்க. வேற எவனோ பூஜை பண்ணிட்டு இருந்தான் கோயில்ல ஜியர் ஜியர்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரானுங்க. என்ன தமிழ்நாட்டில் என்ன டிராமா நடக்குதுன்னு தெரியல. ஸ்டெர்லைட்டா வந்துட்டு மூடுறான்னு சொன்னாக்கா வந்துட்டு இங்க இருந்து வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி மகாராஜ் பேசுறாரு, அவர் வந்துட்டு நக்கி வாசுதேவ் பேசுறாரு, அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வந்துட்டு அவரு
என்ன சொல்றது, பாபா ராம்தேவ் அவர்கள் பேசுறாரு சேட்டலைட் இது ஸ்டெர்லைட் மூடிட்டாதான் வந்துட்டு நாடு முன்னேறாதுன்னு சொல்லிட்டு ரஜினி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன நடக்குது தமிழ்நாட்டில், யார கேள்வி கேட்கிறோமோ அவங்க பதில் சொல்லணும், எது வந்துட்டு அவசியமோ அவன் பேசணும், சம்பந்தம் இல்லாம எல்லாம் பேசக்கூடாது. இந்த ஜியர்கள்லாம் வந்துட்டு என்ன சம்பந்தம், இந்துன்னு சொன்னாக்கா வந்துட்டு ஜியர் வந்துருவானா, இந்து நாங்கெல்லாம் இந்து இல்லையா, நாங்கெல்லாம் கோவிலுக்கு போலையா, நாங்கெல்லாம் பூஜை பண்ணலையா, இவெல்லாம் எங்க வந்து வந்தா, ஜியர்லாம் வந்துட்டு ஓட்டு கூட போடுறது கிடையாது, வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான், அவன்லாம் வந்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அருகதியும் கிடையாது. இவனுங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு வந்துட்டு ஒன்லி கையெழுத்து போறதுக்கு வர ஜியர்கள், இன்னைக்கு வந்துட்டு ஜியர்களை நாங்க ஒத்துக்க மாட்டோம். நேரமின்மை நேரத்தில் கூட எங்களுக்கு இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி உங்களோட அரசியல் கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் மற்ற கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து நன்றி. இல்லை, இது நேரமின்மை என்றதை விட வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான ஒரு ஷெட்யூல் டைமில் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைகிற டைமில் நேற்று நைட்டு இந்த மாதிரியான ஒரு தவறான விஷயம் பண்ணியிருக்காங்க, அரசியலில் ஒரு புது விஷயத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு நானும் பாத்தீங்கன்னா நீங்க கேட்டதுக்கு ஒத்துக்கிட்டேன், இல்லாட்டி என்கிட்ட கூட டைம் கிடையாது. இருந்தாலும் இந்த அளவுக்கு எங்க கட்சிக்காக எங்க கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை முன்னிறுத்தி எங்களோட கருத்துக்களை உங்கள் மூலமாக மக்களுக்கு மக்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு அளித்த இந்த கருவிக்கண்ணல் டிவிக்கு எங்களுடைய நன்றி, வணக்கம். நன்றி.